தொலைத்து விடுவேன். ஒரே வார்த்தையில் மத்திய அரசை பணிய வைத்தார் மு.க. ஸ்டாலின். மக்கள் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களிலும் ஹிந்தி மொழியை வலுக்கட்டாயமாக திணிக்க மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு துறையிலும் ஹிந்தியை மறைமுகமாக திணிக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹிந்தி திணிப்பை எப்போதெல்லாம் தூக்கிக் கொண்டு தமிழ்நாட்டு பக்கம் மத்திய அரசு வருகிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசுக்கு கருப்பு மை பூசி அடித்து விரட்டுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் தயிர் பாக்கெட்டில் தஹி என ஹிந்தியில் குறிப்பிட வேண்டும் என்று உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு ஆணையமான FSSAI தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களின் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. மேலும் அரசு கூட்டுறவு சங்கங்களான ஆவின், நந்தினி, பான்லே, தயிர் பாக்கெட் மீது தஹி என ஹிந்தியில் அச்சிட அறிவுறுத்தி இருந்தது. வேண்டுமென்றால் அடைப்புக்குறிக்குள் பிராமிய மொழிகளில் எழுதிக் கொள்ளலாம் என்று அந்த நிறுவனம் கூறியிருந்தது. இதில் ஆவி நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு உரியது, நந்தினி நிறுவனம் கர்நாடக அரசுக்கும், பான்லே புதுச்சேரி அரசுக்கும் சொந்தமானது. இதற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவின் தயிர் பாக்கெட்டுகளில் தஹி என ஹிந்தியில் எழுத அறிவுறுத்திய மத்திய அரசு நிறுவனத்திற்கு ட்விட்டரில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமது ட்விட்டர் பக்கத்தில், எங்கள் தாய்மொழியை தள்ளி வைக்க சொல்லும் உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாடு ஆணையம் தாய்மொழி காக்கும், நாங்கள் சொல்வதை கேளுங்கள், மக்களின் உணர்வுகளை மதியுங்கள், ஹிந்தி திணிப்பை நிறுத்துங்கள், குழந்தையை கிள்ளிவிட்டு சீண்டி பார்க்கும் நயவஞ்சக எண்ணம் யாருக்கும் வேண்டாம், தொட்டிலை ஆட்டு முன்னர் தொலைந்து விடுவீர்கள் என தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் ஆவின் தயிர் பாக்கெட்டுகளில் ஹிந்தியில் தஹி என அச்சிட இயலாது என தமிழக அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் என்ற மத்திய அரசின் அமைப்பு இந்தியாவில் உள்ள உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. உணவுப் பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யும் நிறுவனங்கள் FSSAI அமைப்பிடம் ஒப்புதல் பெற வேண்டும். இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மாநில மொழிக்கு பதிலாக ஹிந்தியை திணிப்பது எந்த வகையில் நியாயம் என தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள், வானொலிகள், பண்பாடு சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இந்த வரிசையில் ஆவினிலும் புகுந்து ஹிந்தியை திணிக்க முயற்சித்ததை தமிழக மக்கள் முறியடித்தது மட்டுமின்றி தஹிக்கு நஹி என்று அவர்கள் மொழியிலேயே பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். தொலைந்து விடுவீர்கள் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்ததின் விளைவாக ஆவின் தயிர் பாக்கெட்டுகளில் தஹி என இந்தியில் அச்சிட வேண்டும் என்ற உத்தரவை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசின் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. ஹிந்தியை திணிக்கும் இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு பணிந்து போனதற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினே காரணம் என்பதை யாராலும் மறுக்க இயலாது.